ஹலோ எவ்ரி ஒன், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்குது, அதே மாதிரி நம்மளோட ஜாப் வந்து என்ன நேச்சர், அதே மாதிரி ஜாபில் வந்து என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம். ரிட்டைர்மெண்ட் ஏஜும் எவ்வளோங்கிறத நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ரிட்டன் எக்ஸாம் தான், அதுக்கான சிலபஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எக்ஸாமும் மிக விரைவில் சீக்கிரம் வந்து அவங்க வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து லிஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1:3 ரேஷியோவில் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை பொறுத்து 1:3 ரேஷியோவில் கவுன்சிலிங்க்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான லைன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை விட்டுருப்பாங்க, அதை பாருங்கள் என்னென்னு. Candidates selected for the post shall be liable to the transferred to any other corresponding post within the jurisdiction of the university. இப்போ ஒருத்தவங்க செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு, சப்போஸ் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி போஸ்ட்டுக்குனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளேயே. ஓகேங்களா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே கண்டிப்பாக அவங்க வேறு போஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ நம்ம இப்போ சப்போஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை அப்போ டைப்பிஸ்ட்டுக்கு நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது சப்போஸ் வேகன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே எல்லாம் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து இதை பற்றிலாம் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். பட் ஆனால் இது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக டைப் அசிஸ்டன்ட் சேலரி வந்து நல்ல சேலரி தான். ஓகேங்களா, ஹை சேலரி தான். ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இயர்ஸ். ஓகேங்களா, 59 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நமக்கு தெரியும் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதே மாதிரி இதனோட பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணல, பட் ஆனால் லாஸ்ட் இயர் சீனோ டைப்பிஸ்ட் நடந்தது, டைப்பிஸ்ட் கிடையாது சீனோ டைப்பிஸ்ட் நடந்தது. அதில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா GS 50 questions இருந்தது, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் தமிழில் 25 கேள்விகள் இருந்தது, ஜென்ரல் இங்கிலீஷில் 25 questions இருந்தது. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 100 questions இருந்தது. எத்தனை ஹார்ஸ்னால் 2 hours இருந்தது. ஓகேங்களா, 2 hours இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போன டைம்லாம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி நடத்தினாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஜிஎஸ் கண்டிப்பாக இருக்கும், ஜிஎஸ் வந்து பைலிங்கில் தான் இருக்கிற சான்சஸ் இருக்குது, ஏன்னா 10th qualification தான். ஸோ கொஷின்ஸ் தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கிற சான்ஸ் தான் இருக்குது. அவங்க பர்டிகுலராக சொல்லலை, அதே மாதிரி அப்ளிகேஷன்லையும் அவங்க வந்து கேட்கல ஜென்ரல் தமிழாக இங்கிலீஷாங்கிறத. ஸோ ரெண்டுமே இருக்கிற சான்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து தமிழ்னால் தமிழில் ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதை நம்ம படித்து வச்சுக்குவோம். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் ஆல்ரெடி படிச்சிருப்போம், படித்து வச்சுப்போம். அண்ட் தென் ஜிஎஸ் வந்து படிச்சுட்ருப்போம் இப்போதைக்கு. ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணி படிச்சுப்போம். மீதி இருக்க சப்போஸ் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஜென்ரல் தமிழ் வந்து நம்ம புது சிலபஸில் சில இதில் கவர் ஆகுது, 8, 9 கவர் ஆகுது. ஸோ அதை நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறத ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகேங்களா, இதில் இங்கிலீஷ்லேயும் ஜிஎஸ்லேயும் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணாலும் கட் ஆஃப்ல போயிடுவோம் ஈஸியாக. சப்போஸ் தமிழில் போனால் தமிழும் ஜிஎஸ்எம் ஸ்கோர் பண்ணப்போ கட் ஆஃப்ல போயிடுவோம். ஸோ அதை பற்றி திங்க் பண்ண வேணாம். ஸோ நம்ம எதில் படிச்சிருக்கோமோ அதை ஸ்ட்ராங்காக இருப்போம். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறத விட ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிறத வச்சு நம்ம வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகேங்களா, ஸோ அதாவது Group 4 சிலபஸ் தான், நம்ம சிலபஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிங்க் பண்ணி படிக்கணும். நியூ சிலபஸ் நியூ புக்ஸோட லிங்க் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு ஓல்டு புக்ஸை கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நியூ புக்ஸை வச்சு லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ மற்றெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா தான் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவாக தான் இருக்கும். கொஷின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும், பைலிங்கில் இருக்கிற சான்ஸ் தான் இருக்குது, ஏன்னா 10th qualification. ஸோ கண்டிப்பாக பைலிங்கெலாம் கொடுப்பாங்க. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக மிக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 4th டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வச்சுருக்கோம். ஸோ அதையும் அட்டன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மெத்தட் தான் நடக்கும். ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிற பேட்டர்ன் படி நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.